Hello classes, welcome back to my channel. Now I'm Maxi YT in my channel and video bakku porom solidina. So Townhall 14 war attacks episode 2 guys. First of all, we attack replay kulla jump in agradhukku munadi look at this base. In the base poruthalla undu pathina or CWL war base. Townhall undu pathina 12 o'clock segment la amanjirukku. So Townhall support pandra mari irundha 4 expo so quad expo combination adu mattum illana CC undu pathina Townhall ku neera irukku. CC support pandra mari undu pathina core la undu pathina rendu scatter shot rendu multi target run formula core support pandra mari irukku. Core la undu pathina eagle artillery amanjirukku. So adhe mari na 6 o'clock side la pathina or multi target run formula air defense adukku varana archer tower undu pathina follow up agudunu solla mudiyum 6 o'clock side la. So in the base poruthalla undu pathina nama Thanos undu pathina 3 star clear pannirundaru. So enna attack strategy use pannimna clear pannirukku ஒரு blizzard hydra guys. So okay, first of all வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படி சொல்லினா just வந்து பாத்தீங்கன்னா king வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து எக்ஸாக்ட்டா வந்து 7 o'clock ல டிராப் பண்ணி வராரு. queen வந்து 6 o'clock ல டிராப் பண்ணி வராரு. king வந்து அவுட்டர் பில்டிங் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு towards 3 o'clock சைடு ஆம்னா ஏறிட்டோம்னா போயிட்டு இருக்கான். So queen வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் பில்டிங் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டு towards 9 o'clock சைடு ஏறா. rc மட்டும் நம்ம டீப்பா போயிட்டு இருந்தோம். நம்ம அட்வென்ச்சர் டேக் டவுன் பண்றா. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மல்டி டார்கெட் டேக் டவுன் பண்றா. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஹைட்ராக்னா ஒரு பார்சலான ஒரு ஃபனல் ரெடி ஆனோனே வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஹைட்ரா பேக் இருக்கு பாத்தீங்களா. So டிராகன் ரைடர்ஸ் அது மட்டும் இல்லாம ஒன் ஆஃப் தி லாவா ஹுண்டி வந்து பாத்தீங்கன்னா டிராகன் ரைடர்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி நான் டிராப் பண்ணி வரேன்னு சொல்லி 5 o'clock ல வாடனே மறக்காம ஏர் மோட்ல போட்டு இப்போ பிளிம்பம் நான் டிராப் பண்ணிட்டு இருக்காரு. பிளிம்பம் வந்து பாத்தீங்கன்னா பிரிசேஷா வந்து பாத்தீங்கன்னா வாடனோட ஆரா சர்க்கிளை விட்டு வெளியே போகும்போது வந்துனா பிரிசேஷா வந்து பாத்தீங்கன்னா வாடனோட எபிலிட்டியும் கொடுத்தோம்னா பிளிம்பம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா டவுனால் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு முன்னாடி கம்பார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட். அந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிளிம்பம் பாப் ஸ்டோன் பண்ணி விட்டு உனக்கு இன்விசிபிலிட்டி ஸ்பெல் அதுக்கப்புறம் ஒரு ரேஸ் ஸ்பெல்ல போட்டு எக்ஸிஸ்டிங் இன்விசிபிலிட்டி ஸ்பெல்னா கன்சிஸ்டன்ட்டான வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டான அந்த கேப் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டான டைம் இன்டர்வல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓபியான ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணுறாரு கைஸ். ஸோ டவுன்ஹால் கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்டில் தான் நான் பாப் ஸ்டோன் பண்ணி விட்டாரு. அந்த எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்டில் இந்த 4 எக்ஸ்போவுமே காலி. பேக் ஹேண்டில் இருந்த உனக்கு ஏர் டிஃபென்ஸும் காலி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனோட ஹீரோஸும் போயிருக்கு. ஸோ ஒரு வேற லெவல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் பண்ண ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா தானோஸை பொறுத்தளவு தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கை பற்றின கருத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாகனா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணலாம் கைஸ். ஸோ என்ன பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேஸ்லையுமே இருக்குமா, அதுவும் முக்கியமாக சிடபிள்யூஎல் பேஸில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ என்ன பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இல்லை அப்படிலாம் இல்லை எல்லா பேஸ்லையும் இதே அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணலாம், ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ அப்படின்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லாம் தாராளமாக லீவ் பண்ணுங்கள். ஸோ பை தி வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் 3 star வந்து பார்த்தீங்கன்னா தானோஸ் நான் போட்டிருக்காரு. ஸோ ரோமன் எம்பையர் கிளான்லேருந்து. ஓகே கைஸ், இப்போ நம்மளோட ரெண்டாவது அட்டாக்ல ஜம்பின் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பேஸை பாருங்களேன். ஸோ இந்த பேஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock செக்மெண்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் வந்து பார்த்தீங்கன்னா அன்ப்ரொடெக்டடாக இருக்குது. ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு கீ டிஃபென்ஸோட அட்டென்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நான் இல்லை. பட் வந்து கோரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மல்டி டார்கெட் இன்ஃபர்ம் வரிசை அடிக்க வச்சிருக்கானுங்க. 6 o'clockலாம் ஈகிள் ஆர்ட்ரி இருக்குது. ஸோ 7 o'clockலாம் ஒரு ஸ்கேட்டர் ஷாட், அதுக்கப்புறமா 5 o'clockல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டர் ஷாட் ஒன்று அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். சிசி கரெக்டாக நான் டெட் சென்டர்லாம் இருக்குது. இந்த பேஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் விசார்ட்ஸ் பான் அட்டாக்னா தாறுமாறாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் ப்ரோம்னா பண்ணியிருந்தாருன்னு முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்றாரு அப்படி சொன்னா 12 o'clockல ஒரு கோகனட் பலூனை விட்டு அந்த இடத்துல நம்ம டெஸ்லா இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா லூர் அவுட் பண்ணிட்டு அவரோட ஃப்ளேம் ஃபிங்கர் இருக்கு பாத்தீங்களா அதனால 12 o'clock நான் டிராப் பண்ணி விடுறாரு. ஸோ 12 o'clockல டிராப் பண்ணி விட்ட ஃப்ளேம் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஷுவராகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் வரைக்கும் போயிட்டு நான் டேக் டவுன் பண்ணும். காம்போவை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் 14 சூப்பர் விசார்ட், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 4 கோலம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்காருன்னு சொல்ல முடியும். ஸ்பெல்ஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேட் ஸ்பெல்ஸ், அது மட்டும் இல்லாமல் 4 ஃப்ரீ ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்பெல் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6 to 9 சாரி கைஸ். ஸோ 6 to 3 ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோலமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஃபென்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 கோலத்தையும் ட்ராப் பண்ணி விட்டு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 சூப்பர் விசார்ட் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கோலம் பின்னாடியே நான் ட்ராப் பண்ணி விட்டுருக்கான்னு சொல்ல முடியும். கிங்கு குயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு குயின் வார்டன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 o'clock நான் ட்ராப் பண்ணது அந்த இதில் ஒரு ஓப்பனிங் இருந்தது இல்லையா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் கிங்கு குயின் உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த ஜம்ப் ஸ்பெல்லே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டுருக்காரு. ஸோ கோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஸோ இப்போ ஒரு சூப்பர் ரிசார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் ஆர்ட்ரி டேக் டவுன் பண்ணியிருக்கு, ஒன் ஆஃப் தி மல்டி டார்கெட் ஒன்றா டேக் டவுன் பண்ணியிருக்கு. கோர் மல்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜம்ப் ஸ்பெல்ல கொடுத்து ஆக்சஸ் கொடுத்துருக்காரு. நம்மளோட குயின் வந்து பார்த்தீங்கன்னா கோர் மல்டியும் நான் டேக் டவுன் பண்ணிடுச்சு. இன்னும் வின் கண்டிஷன்ஸை குறைக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா டவுனால். ஸோ டவுனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேம் ஃபிங்கரால் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஃபிங்கரோட அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் மேலே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஃபிங்கர்னா டவுன் ஆயிரும். ஆர்சியோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீப்பர் டேக் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஸ்பெல் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 3 ஃப்ரீ ஸ்பெல் நான் வச்சிருக்காரு. இப்போ ஒரு 6 பேட் ஸ்பெல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக நான் 1 o'clock அந்த இடத்துல நான் ட்ராப் பண்ணி விட்டு ஏர்லியராகவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருந்தது பார்த்தீங்களா அந்த ஒரு மல்டி டார்கெட் பண்ணுவோம் அது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ இன்னும் வின் கண்டிஷன்ஸை வரைக்கும் ஒரே ஒரு ஹார்ட் செட்டர் ஒரு எக்ஸ்போ இருந்தது அதனால் ஃப்ரீஸ் பண்ணுறாரு. எக்கச்சக்க பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுனோட பாய்சனை பக்கம்னா மாட்டினது நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அட்டாக்கை பற்றின கருத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேஸ் நினைக்கிறீங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் அட்டாக் மாதிரி தான் என்ன பொறுத்தளவில் தெரியுது. ஸோ 14 சூப்பர் ரிசார்ட், அது மட்டும் இல்லாமல் 4 கோலம் காம்போ சாரி 5 கோலம் காம்போ. ஸோ நான் 4ன்னு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பார்த்துட்டேன். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்த அட்டாக் ரிப்ளேக்குள்ளே ஜம்பின் ஆகிறதுக்கு முன்னாடி லுக் அட் தி ஸ்பேஸ். இந்த பேஸை பொறுத்தளவு 6 o'clock நம்ம டவுன்ஹால் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 9 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் ஆர்ட்ரி அமைஞ்சிருக்கு. இந்த பேஸோட கோர் செக்மெண்ட்டை நல்லா வேணுங்களேன், 2 மல்டி டார்கெட் ஃபோன், ஒரு சிங்கிள் டார்கெட் ஃபோன்னா கோர் செக்மெண்ட்டு இருந்தால் நல்லா வேணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. 12 o'clock செக்மெண்ட்னா 1 of the ஸ்கேட்டர் ஷாட், 3 o'clock செக்மெண்ட்னா 1 of the ஸ்கேட்டர் ஷாட் இருக்கு. இந்த ஸ்கேட்டர் ஷாட் அதுக்கப்புறமா இன்ஃபர்னோ டவர்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ்னா இன்டர்மீடியட்னா இருக்கு. கோரில் இருக்க அந்த சிங்கிள் டார்கெட் ஃபோனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிசியும் நான் அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த பேஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்க அருண்ராஜன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ சூப்பர் டிராகன் வித் பேட் ஸ்பெல் காம்போ. ஸோ நான் பார்த்தோன்னே வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். ஸோ இந்த அட்டாக் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் பண்ணார் அப்படின்றதுனா எனக்கே இந்த லைட்டாக ஒரு இதுவாக தான் இருந்தது. எனவே கிங் ஐஸ்கோலம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 o'clock செக்மெண்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஈகிளாட்ரி, அந்த ஈகிளாட்ரி கம்பார்ட்மெண்ட்னா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உனக்கு சிசோபரால் இருக்கிற ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கிங்கு குயினும்னா ட்ராப் பண்ணி விட்டுருக்காரு. ஐஸ்கோலத்தோட ஃப்ரீஸ் வேல்யூம்னா நல்ல ஒரு வேல்யூம்னா கொடுத்துருக்கு. எனவே வந்து பார்த்தீங்கன்னா கிங் வந்து ஒன் சொன்னால் அந்த கம்பார்ட்மெண்ட் உள்ள என்ட்ரி ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 o'clock செக்மெண்ட்னா அவரோட சூப்பர் டிராகன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பான் பண்ணி விட்டுட்டு என்ட்ரன்ஸ்லேயே உனக்கு திரேஸ் வாடனே இருந்தால் மறக்காம ஆர்மூலம்னா போட்டுருக்காருன்னு சொல்ல முடியும். ஓகே, இப்போ ஃபைனலாக இருந்தால் கிங்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் ஈகிளாட்ரி அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, ஸோ நம்மளோட சூப்பர் டிராகன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உனக்கு ஸ்கேட்டர் ஷாட்டை டீல் பண்ணிட்டோம்னா இப்போ ஆப்போனோட குயினும்னா டேக் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ சிசிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹெட் ஹண்டர்னா வெளியே வந்துருக்கு. ஸோ சிசிலேருந்து அந்த ஹெட் ஹண்டருக்காக கிங்கோட எபிலிட்டினா புல் பண்ணி விடுறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டான ஒரு எபிலிட்டின்னு தாங்க சொல்ல முடியும் இந்த எபிலிட்டியை பொறுத்தளவில். ஸோ கரெக்டாக இருந்தால் இப்போ வந்து கரெக்டாக 6 o'clock செக்மெண்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா டவுனால். ஸோ அந்த டவுனால் நான் அப்ரோச் பண்ணுறதுக்காக நான் டவுனால் தனியாக டீல் பண்ணுறாரு பார்த்தீங்களா. ஸோ பிளிம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி விட்டாருன்ற நல்லா கவனிங்க. ஸோ பிளிம்பு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சில் விடலை. ஸோ ஷார்ட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தால் 6 o'clock நான் ட்ராப் பண்ணி விட்டு டவுனால் கம்ப்ளீட்டாக நான் எட்டிபாம் யூஸ் பண்ணி டேக் டவுன் பண்ணுறாரு. இன்னும் இன்கண்டிஷன்ஸ் குறைக்கிறோம்னா உனக்கு ஸ்கேட்டர் ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கேட்டர் ஷாட்டை டேக் டவுன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக 3 o'clock செக் பண்ணோம்னா ஆர்சியும் நான் ட்ராப் பண்ணி விடுறாரு. ஸோ சிசிலேருந்து அந்த லாபா ஹுண்டம்னா லாபா ஹுண்டம்னா பாப்ஸுனா லாபா பப்ஸாக மாறும்போது லாபா பப்ஸும்னா உனக்கு பாய்ஸ் ஸ்பெல். எனிவே ஓகே, இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின் கண்டிஷன்ஸ் குறைக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு டெஸ்லா ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் தான் ஆப்போனோட வார்டன் ஆர்சி ஒரு மல்டி டார்கெட் பண்ணணும். ஸோ ஆர்சியோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணி விட்டு இல்லைனா உனக்கு டெஸ்லா கான். அது மட்டும் இல்லாமல் அந்த மல்டி டார்கெட் பண்ணணும், ஃப்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மல்டி டார்கெட் பண்ண ஒரு தலைமையிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேட்ஸ்மேலையுமே தான் பாப் ஸ்டோன் பண்ணி விடுறாரு. ஸோ எல்லா பேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருந்ததுன்னா வார்டனையும் தான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணுறாரு. இப்போ எல்லாமே விசாட்டரோட ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ விசாட்டர் வந்து ப்ரீசஸாக ஃப்ரீஸ் பண்ணுறாரு கைஸ். அருமையான ஒரு பீஸ்பெல். ஸோ இந்த அட்டாக் எப்படி இருந்தது அப்படின்றதுனா மறக்காம நான் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் பார்த்த ஒரு 3 அட்டாக்லேயே எனக்கு வந்து இந்த அட்டாக் தான் நான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னே சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கைஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஜண்ட் லீக்ல பண்ணிங்கன்னா வின் கண்டிஷன்ஸே கிடையாது, உங்களுக்கு வின் ரேட்டே கம்மியாக தான் இருக்கும். நான் என்னங்கிறதுல நான் சொல்லுவேன், ஏன்னா சூப்பர் டிராகன் வித் பேட் ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு நான் ஒர்க் ஆகும் அப்படின்றதுனா எனக்கு நான் தெரில. ஓகே 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 ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை என் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான ஒரு ஓன் பில்ட் பேஸ்னா பார்க்க போகிறோம். ஸோ கிங் ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் நான் அட்டாக் பண்ணியிருக்காரு. இந்த பேஸ் ரீப்ளே நான் சும்மா பார்த்தேன். இந்த பேஸ் ரீப்ளே பார்க்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தர மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்று தான் பார்த்தேன் கைஸ். அது என்னது அப்படின்றதுனா இப்போ நான் வீடியோ இப்போ அட்டாக் நடக்கும்போது நான் சொல்கிறேன். ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டார்கெட் ஃபர்னோ கோரில் இருக்குது, 2 மல்டி டார்கெட் ஃபர்னோ வந்து பார்த்தீங்கன்னா பேஸோட கார்னர்ஸில் இருக்குது. ஸோ 3 o'clock 1, 9 o'clock 1, 6 o'clock டவுனால் அமைஞ்சிருக்கு, 12 o'clock செக்மெண்ட்லம்னா ஈகிளாட்ரி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பேஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங் ஹெட்ஸ் என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் போனார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூப்பர் டிராகன் வித் பிளிசார்ட் கை. ஸோ பிளிசார்ட் சூப்பர் டிராகன் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி உனக்கு தி பலூனை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மைன் கீன் இருக்கா அப்படின்றப்ப செக் பண்ணிவிட்டு பின்னாடி பேட்டில் பிளிம்பை ட்ராப் பண்ணி விட்டு பேட்டில் பிளிம்பும்னா ஏர்லியராகவே பாப் ஸ்டோன் பண்ணி விடுறாரு. ஸோ கரெக்டாக இருந்தால் வால் செக்மெண்ட்டுக்குள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பிளிம் பாப் ஸ்டோன் பண்ணி விட்டு உனக்கு இன்விசிபிலிட்டி ஸ்பெல் ஒரு ரேஸ் ஸ்பெல்லை போட்டு விட்டு கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்விசிபிலிட்டி ஸ்பெல் நான் யூஸ் பண்ணி டவுனால் கம்பார்ட்மெண்ட்னா கம்ப்ளீட்டாக டேக் டவுன் பண்ணுறாரு. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஏர் டிஃபென்ஸ் காலியாக இருக்குது, டவுனால் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு எக்ஸ்போ டவுனு. ஸோ 4 இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்து மாதிரி தெரியல கைஸ். எனிவே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock கம்பார்ட்மெண்ட்லாம் உனக்கு சூப்பர் ஆல் இருக்குன்னு நான் ட்ராப் பண்ணி விட்டு 3 o'clock கம்பார்ட்மெண்ட்னா ஓப்பன் பண்ணி விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் 12 o'clock செக்மெண்ட்டில் நல்லா கவனிங்களேன், ஒரு டிராகன் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 4 பலூன் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாத்திங் கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் பாத்திங் கிரியேட் பண்ண இந்த மாதிரிலாம் நீங்கள் பாத்திங் கிரியேட் பண்ணலாமா அப்படின்றலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் அட்டாக் பண்ணும்போது நான் டவுட் வரும். ஸோ தாராளமாக நீங்கள் பண்ணலான்றதுனா இந்த அட்டாக் ரீப்ளே பார்க்கும்போது உங்களுக்கு நான் தெளிவாக புரியும் நான் நம்புகிறேன். எனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 o'clock கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போன கிங்குக்கும்னா கிங்கோட எபிலிட்டியை புல் பண்ணி விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் டிராகன்ஸும் ட்ராப் பண்ணி விடுறாரு. ஸோ கரெக்டாக வந்து அவரோட சூப்பர் டிராகன்ஸ் எல்லாமே அந்த ஸ்கேட்டர் ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, கோரில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோரில் அந்த ஸ்கேட்டர் ஷாட் அப்ரோச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வார்டனோட எபிலிட்டியம்னா ஏர்லியராகவே புல் பண்ணி விட்டு உனக்கு ரேஸ் பண்ண போட்டு விட்டுருக்காரு. ஸோ கரெக்டாக நீங்கள் நான் ஒரு விஷயத்தம்னா சொல்லணும்னு நான் நினச்சேன், அது என்னன்றதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock செக்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏர்பாம் ஏர் மெயின் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ அதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ளேயில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சதிரிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிருப்பீங்க நான் நம்புகிறேன். So fine, we core varaikum poittu irundhu ellathiyume enna destroy pannichu RC oda support la irukala super dragon way innum enna win conditions kudaikkirundhu na back end la oru multi target porno irukku adu mattum enna opponent oda RC irukku still so opponent oda RC goes down super dragons are literally OP guys super dragons are literally OP so neenga endu pathina or townhall 14 player ah irundinga so ipo nama paatha ella attack strategy-ume enna தாராளமா neenga endu pathina try panni paakalam அப்படிங்கற மாதிரி நான் வந்து பாத்தீனா சொல்லுவேன் ஏனா வந்து பாத்தீனா இதெல்லாம் வந்து பாத்தீனா நல்லா வந்து பாத்தீனா இருக்கு so ரொம்ப நாளா வந்து பாத்தீனா townhall 14 players எல்லாம் பண்ணப்பட்டுக்கிட்டு வர attack strategy-னு சொல்ல முடியும் so காமனா வந்து பாத்தீனா பண்றாங்க overall வந்து பாத்தீனா townhall 14 players வந்து பாத்தீனா யாருக்கு தான் guys போறாங்க so ground னு வந்து பாத்தீனா அந்த அளவுக்கு வந்து பாத்தீனா எஃபெக்டிவா இல்லன்னு தான் சொல்ல முடியும் So, ஏதாவது அப்டேட் கிப்டேட் கொண்டு வருவாங்கன்னு தான் நானும் வந்து நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இத பாருங்க 12 o'clock செக்மெண்ட்ல வந்து ஒரு டெஸ்லா ஃபார்மேஷன் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வொர்க் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரே ஒரு வொர்க் ஷாப் தான் இருக்கும். அந்த வொர்க் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா 12 o'clock செக்மெண்ட்ல தான் இருக்கு. எனிவே சோ நம்ம இன்னும் இன்டு 2ல போட்டாச்சு. எனிவே ஓகே. சோ இன்னைக்கு நம்ம பார்த்ததுல 4 அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பாத்துறோம் गाइस. So இந்த 4 டிஃபரண்ட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜில உங்களுக்கு என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜினா பிடிச்சிருக்கு அப்படினா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் गाइस. இந்த வீடியோ பிடிச்சனா ஒரு லைக் ஒன்னு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீனா கிங் மேக்ஸி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க மேலும் கான்டாக்ட் பண்ணனும்னு நினைச்சீனா இன்ஸ்டாகிராம்ல இல்லனா டிஸ்கவர்ல லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ வேற என்ன फ्रेंड्स எல்லாரும் சாப்பிட்டு கொடுத்துங்க கிளாஷிங்